வணக்கம் நண்பா, வெல்கம் டு வல்லூன் மீடியா. கோயம்புத்தூரில் கோலாகலமாக பிரம்மாண்டமாக கெத்தாக நடக்கிற ஒரு திருவிழா, அதே தான் நீங்கள் நினைக்கிறதே தான், கோனியம்மன் கோயில் திருவிழா தான் அது. ஸோ அந்த வீடியோ பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் ஒன்று இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிருங்க. அதை ப்ரெஸ் பண்ண உடனே ஒரு லேயர் ஒன்று ஓப்பன் ஆகும், அந்த லேயரில் ஆல் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிருங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு ரிச்சிக்காக ரிச்சிக்காக ரிச்சிக்கிற மோட்டிவேஷன் வந்து கொடுக்கும். ஓகே நண்பா, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கோனியம்மன் கோவில் திருவிழாவுக்கு வரவங்க மூணு கேட்டகரி அப்படிக்கான். எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு கேட்டகரி நம்பர் ஒன்று, சாமி கும்பிட வரவங்க, பக்தி பயமாக வருவாங்க, சாமி கும்பிட்டு போயிடுவாங்க. நம்பர் ரெண்டு, சாமி கும்பிட வரவங்கள பார்க்கறக்கு வர கேட்டகரி, அதாவது நான் க்ரௌடாக சொன்னேன் தப்பாக நினைக்க வேண்டாம். மூணாவது கேட்டகரி முக்கியமான கேட்டகரி. இது என்ன கேட்டகரி அப்படின்னா, நம்ம கேட்டகரி அது, நிறைய பேர் இங்கே ஜூஸு ஐஸ்கிரீமு சாப்பாடு எல்லாமே தானமாக கொடுப்பாங்க, அதை வாங்கி சாப்பிட்றதுக்குனே ஒரு கேட்டகரி வரும், ஒரு கும்பல் வரும், அது நம்ம, அது நம்ம கும்பல். ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரி ஒன்று வரும். மார்ச் 3, 2020 சாயங்காலம் 3 மணிக்கு இந்த வருஷத்தோட தேர் இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. பைக்கில் வரவங்க முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட்டு ஜிஹெச் கிட்டேயோ இல்லை உக்கடத்துக்கிட்டேயோ உங்கள் பைக்கை பார்க் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் திரும்பி போகும்போது ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும், நீங்கள் திரும்பி போக கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவராச்சும் ஆயிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அங்கே பார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸில் வர ஆளாக இருந்தால் உங்களுக்கான வீடியோ தான் அது. நீங்கள் காந்திபுரத்துலேருந்து பஸ்ஸில் வரும்போது டவுன் ஹால் உக்கடம் போகிற எல்லா பஸ்ஸுமே கோனியம்மன் கோவில் போகும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் மரக்கடை போகிற வழியாக போகிற பஸ்ஸில் எதுலேயுமே நீங்கள் ஏறிடாதீங்க, ஜிஹெச் ரயில்வே ஸ்டேஷன் வழியாக வர பஸ்ஸில் நீங்கள் ஏறுங்க. உங்களுக்கான டிக்கெட் ரேட் 6 ரூபா, ட்ராவலிங் டைம் கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவருக்குள்ளே உங்களை வந்து இறக்கி விட்டுருவாங்க, பெருசாக ரொம்ப நேரம் ஆகாது. நாளைக்கு ஒரு கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கனால ஒரு கொஞ்சம் நேரம் எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து டவுன் ஹால் மணிக்கூண்டில் இறங்கணும், இதான் உங்களோட பஸ் ஸ்டாப். அடுத்த பஸ் ஸ்டாப் நீங்கள் சிங்கநல்லூர்லேருந்து வரீங்க அப்படின்னா சிங்கநல்லூர் பஸ் ஸ்டாப் போயிடாதீங்க, ஐ மீன் சிங்கநல்லூர் பஸ் ஸ்டாண்டு போயிடாதீங்க. சிங்கநல்லூர் பஸ் ஸ்டாண்டு திருச்சி ரோட்டில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், அந்த போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட வர எல்லா உக்கடம் போகிற டவுன் ஹால் போகிற பேரூர் போகிற எல்லா பஸ்ஸுமே டவுன் ஹால் வழியாக தான் போகும். ஸோ நீங்கள் தாராளமாக அந்த பஸ்ஸில் ஏறலாம். போய் நீங்கள் இறங்க வேண்டிய இடமும் டவுன் ஹால் மணிக்கூண்டுகிட்டே இறங்கணும், அல்லது பிரகாசம் பஸ் ஸ்டாண்ட். நீங்கள் டவுன் ஹால் மணிக்கூண்டுகிட்டே இறங்குங்க, தான் ரொம்ப நல்லது. இறங்கிட்டிங்கன்னா பக்கத்துலேயே கோயில் இருக்கும், நீங்கள் சாமி கும்பிட்டு தேர்முட்டி வீதிக்கு போய்க்கலாம். நீங்கள் குறிச்சி போத்தனூர் அந்த பக்கம் இருந்து வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இறங்க வேண்டிய பஸ் ஸ்டாப் வந்து பிரகாசம் பஸ் ஸ்டாப். நீங்கள் உங்களோட டிக்கெட் ரேட் அதிகபட்சம் 15 ரூபாய்க்குள்ளே தான் வரும், பட் நீங்கள் ஏன்னா அங்கே நிறைய பஸ் ஸ்டாப்ஸ் இருக்கிறனால என்னால் கரெக்டான ரேட் சொல்ல முடியல. நீங்கள் மேட்டுப்பாளைய ரோடு வழியாக வரீங்க அப்படின்னா நீங்கள் 5 காரணம் வழியாக வந்து மணிக்குண்ட் டவுன் ஹால்கிட்ட இறங்கிக்கோங்க. பக்கத்துலேயே கோடிமன் கோவில் இருக்கும், அங்கே சாமி கும்பிட்டு அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் தேர்முட்டி வீதி. இல்லை அப்படின்னா பெரிய கடை வீதிக்கிட்ட போய் நீங்கள் நின்றுங்க அப்படின்னா தேரை பார்க்கலாம், சாமி கும்பிடலாம். நீங்கள் போகிற வழியில் நிறைய பேர் ஃபுட்டு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிட்டுருப்பாங்க, உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் போய் சாப்பிடுங்க, இல்லை அப்படின்னா விட்டுலாம். நீங்கள் கொண்டு போகிற பொருளையோ உங்கள் குழந்தைகளையோ எதாக இருந்தாலும் ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கோங்க, பிகாஸ் மிஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. மிஸ் ஆனால் கிடைக்குமாங்கிறதும் கொஞ்சம் டவுட்டு தான். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சேஃபாக பார்த்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 6 மணிக்கு திருவிழா முடியுது அப்படின்னா ஒரு 7 மணிக்கு நீங்கள் கிளம்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் 6 மணிக்கே கிளம்பிட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும், ஸோ நீங்கள் போகிறக்கும் ரொம்ப டிலே எடுத்துக்கும். 6 மணிக்கே நீங்கள் போய் ஏறிங்கன்னா பஸ்ஸும் ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஏறும்போது, நீங்கள் போய் ஏறும்போது உங்களுக்கு நின்று போகிற மாதிரி ஒரு நிலைமை தான் இருக்கும். ஸோ நீங்கள் 7 மணிக்கு போனீங்க அப்படின்னா ரோடும் கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருக்கும், நீங்கள் பஸ்ஸும் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும், நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்து போகிறக்கு வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதான் சொன்னேன் நான். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு ரூட் பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நட்பை இன்னும் பலப்படுத்திக்கணும்னு நினச்சிங்கன்னா பரணி செல்வராஜ் ஆன் டியூட்டி அப்படிங்கிற இன்ஸ்டா ஐடி எஃபி ஐடியில் ஃபாலோ கொடுங்க, மெசேஜ் பண்ண கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். செகண்ட், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, பிடிக்கலாம் ஏன் பிடிக்கலன்னு கீழே கமெண்ட் சொல்லுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை, நான் மாற்றிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், டாட்டா பை பை சொல்லிட்டு கிளம்பிக்கிறேன்.